இருக்கிற ஒரு துறை தன்னோட துறை சார்ந்தவங்களுக்கே பெரிய இழப்பு பெரிய பிரச்சனை அப்படின்னா இதுக்கு கூட வாய் திறக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்போ கமலஹாசன் அவரோட கருத்தை அப்பப்ப போட்டுட்டு இருந்தாரு ஆனா அப்பவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாய் திறக்கல இப்படி பொது பிரச்சனைகளுக்கு தான் சூப்பர் ஸ்டார் வாய திறக்க மாட்டாரு ஆனா ஜிஎஸ்டி பிரச்சனை திரையுலகத்தை சேர்ந்த எல்லாருக்குமான பிரச்சனை திரையுலகத்துல இருக்கிற லெஜெண்ட்ரில இவரும் முதன்மையானவர் அப்படி இருக்கும் போது இவரே இதை பத்தி பேசல அப்படின்னு சில செலிபிரிட்டிஸ் கூட கோபப்பட்டுட்டு இருக்காங்களாம் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஜிஎஸ்டி

அப்படிங்கிற டிராமா காமன் மேன மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவையும் பயங்கர ஷாக் அடைய செஞ்சிருக்கு தமிழ் சினிமாக்கு இன்ஃபேக்ட் நிறைய பேரிழப்பும் காத்துட்டு இருக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் இல்லாம லோக்கல் டாக்ஸ் ஆன தேர்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் இது எல்லாத்தையும் திரைத்துறையினர் எப்படி தாங்குவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டினியூவா தமிழ் திரையுலகத்துக்கு நிறைய சுமைகளை தந்துகிட்டே இருக்காங்க சென்சார் போர்டுல ஆரம்பிச்சு தமிழ் படங்களுக்கு தமிழ்ல தான் பேர் வைக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கிடைக்காது இந்த மாதிரி பல விஷயங்கள்ல தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி பயங்கர கஷ்டத்தை அனுபவிச்சது இப்ப அது கூட சேர்ந்து ஜிஎஸ்டி லோக்கல் டாக்ஸ் சொல்லி இவ்வளவு போட்டா எப்படி தாங்கும் இதை ஒரு காலம் நம்ம அனுமதிக்க கூடாது திரையுலகத்தை சேர்ந்த எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆல்ரெடி இந்த ஜிஎஸ்டிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில திங்கக்கிழமையில இருந்து எந்த ஒரு திரைப்படத்தையும் திரையரங்களை ஓட்டக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஆனா இதனால எத்தனை திரைப்படங்கள் பாதிக்கும் எவ்வளவு கோடி நஷ்டமா அப்படிங்கறது யோசிக்க மாட்றாங்கன்னு சின்ன படங்களை தயாரிச்ச தயாரிப்பாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஜூன் முப்பதாம் தேதி ஏழு படங்கள் வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாம ஜூலை செவன்த்தும் சில புதிய படங்கள் வர இருக்காம் இனி வர இருக்கிற படங்களை கூட வெளியிடாம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அத நிறுத்தினாலும் ஓரளவுக்கு பாதிப்பு வரும் ஏற்கனவே வெளியான திரைப்படங்கள் திங்கட்கிழமைல இருந்து ஓடாது அப்படின்னா அந்த படங்களை எடுத்தவங்களுக்கு பயங்கரமான நஷ்டங்கள் ஏற்படும் ஜூன் முப்பதாம் தேதி வெளியான ஏழு படங்கள்ல ஒரு திரைப்படம் கௌதம் கார்த்திக் நடிச்ச இவன் தந்திரன் இந்த திரைப்படத்தை இயக்குனர் கண்ணனே

நேயர்கள் சரி எனக்கு ஒரே ஒரே சாரி சார் சாரி டீன்ட்ராப் உங்களுக்கு சரி இவ்வளவு வருஷமா ஜெர்னலிஸ்டா இருக்கு சினிமால ஏதாவது ஹீரோயினோட அஃபேர் சார் சொல்லுங்க சார் ஆர சொல்லுங்க எல்லாரும் கேளு கேக்குறாங்க இல்ல இல்ல எப்படி எனக்கு கேட்டா அது இல்ல நீங்க கேட்டா நதிங் நதிங் இஸ் எ सेलिब्रिटी சார் நீங்க இங்கிலீஷ் இவ்வளவு சமயா பேசுறீங்க இந்த வருஷம் இதுல ஒரு ஸ்பாட்டா இருக்கீங்க ஷேக் थैंक यू थैंक यू என்ன ஏதாவது சொல்லுங்க சும்மா சொல்லுங்க